ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ராங் ஈச்சாலனை பற்றி ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட எண்டில் இந்த மாதிரி நம்ம பைக்கில் தவறுதலாக ஒரு ஃபைன் அமௌண்ட் போட்டிருந்தா அதை எப்படி நம்ம கேன்சல் ரிக்வஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபியூச்சரில் வீடியோவாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ தான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் மேலே தவறுதலாக ஒரு ராங் ஈச்சாலன் ஃபைன் போட்டிருந்தா அதை எப்படி நம்ம லீகலாக மூவ் பண்ணி கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ராங் ஈச்சாலன் பத்தி ஒரு தவறான புரிதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ராங் ஈச்சாலன் அப்படின்றது நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, உங்க பைக்ல நீங்க எந்த டிராபிக் வயலன்ஸும் பண்ணல, அப்படி இருந்துமே நீங்க வந்து ஹெல்மெட் போடாத மாதிரி உங்க மேல ஃபைன் போட்டிருந்தாலோ, இல்ல நீங்க ஒரு இடத்துல பைக் ஓட்டிட்டு இருக்கீங்க ஆனா வேற ஒரு இடத்துல நீங்க டிராபிக் வயலன்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வருது, இந்த மாதிரி தவறான முறையில் உங்க பைக்குக்கு எந்தவித சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபைன் அமௌண்ட் வருது அப்படின்னா, அதைதான் வந்து நான் ராங் ஈச்சாலன் அப்படின்றத உங்களுக்கு மீன் பண்றேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, கடந்த மார்ச் 13 பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது, நான் வீட்லயே தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட் 11:30 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு SMS வருது, இந்த மாதிரி நீங்க பைக்ல ஹெல்மெட் போடாம போனீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து 100 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கோம்னு எனக்கு ஒரு SMS வருது. சோ நான் யோசிக்கிறேன், நான் அன்னைக்கு ஃபுல்லாவே பைக் எடுக்கல, எனக்கு உடம்பு சரியில்லாம நான் வீட்டுல தான் படுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய பைக்ல பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட் போடாம ஓட்டிட்டு போனதுக்கு எனக்கு 100 ரூபாய் ஃபைன் போட்டிருந்தாங்க. சோ நான் என்ன பண்ணேன், உடனே என்னுடைய லொகேஷனை ஆன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்காகனா, நான் செல்ஃபி எடுக்கும்பொழுது என்னுடைய லொகேஷனும் வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும் அந்த ஃபோட்டோலேயே, அண்ட் அதோடைய டைம் டேட்டும் வந்து அந்த ஃபோட்டோலேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ரூஃபுக்காக அந்த செல்ஃபி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, இப்போ அவங்க பைக் மேலே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி ராங் சலான் ஃபைன் வருது அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தானே 200 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடுவாங்க. ஏன் கட்டுவாங்கன்னா, அவங்க பைக் மேலே எந்த ஃபைன் அமௌண்ட்டுமே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மனநிறைவை தரும். ஆனால் நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி ராங் ஜி சலான ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, அதனால சில பின் விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க ஆனா வேற ஒரு இடத்துல நீங்க டிராபிக் வயலன்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து அதை நீங்க கட்டிட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த இடத்துல இருந்ததா அர்த்தம் கிடையாது, அந்த இடத்துல நீங்க உண்மையிலேயே இருந்து அங்க நீங்க டிராபிக் வயலன்ஸ் பண்ணதா தான் அர்த்தம். அப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த இடத்துல இருந்த மாதிரி டிராபிக் வயலன்ஸுக்கு ஃபைன் கட்டிட்டீங்க, அப்போ உங்க வண்டி நம்பரை யூஸ் பண்ணி யாராவது செயின் ஸ்னாச்சிங் பண்ணியிருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது தப்பான வழிக்கு உங்க வண்டி நம்பரை பயன்படுத்தியிருந்தா, நீங்களும் அதுக்கு உடனே அப்படி இல்லைன்னா நீங்க தான் அதை பண்ண மாதிரி மாறிடும். அதனால உங்க பைக்குக்கு ஒரு தப்பான ஃபைன் அமௌண்ட் வருது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க, முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் அதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் கட்டி அதை க்ளோஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு அவங்க பைக்கில் ஃபைன் அமௌண்ட்லாம் இருக்கா இல்லையா, எவ்வளோ இருக்கு அப்படின்றத செக் பண்ண தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். அதுக்கு நீங்கள் கூகுளில் ஈச்சாலான் பரிவாகன் அப்படின்றத டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே ஈச்சாலான் அப்படின்ற அந்த வெப்பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே போன உடனே உங்களுக்கு சலான் நம்பர் கொடுக்குறீங்களா, இல்லை வெஹிக்கிள் நம்பர் கொடுக்குறீங்களா, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்து நீங்கள் சலானை செக் பண்ணுறீங்களான்னு கேட்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணி சலானை செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போதான் உங்கள் பைக் மேலே இருக்கிற எல்லா சலானுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் நம்ம பைக்குடைய நம்பர் அண்ட் அதோடைய சேசிஸ் நம்பரை என்டர் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக் மேலே கிட்டத்தட்ட 6 சலான் ஃபைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராங் ஈச்சலான் ஃபைன்ஸ் தான். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதால, இப்போ ரீசெண்டாக மார்ச் 13 நைட்டு 11:30 எனக்கு வந்த அந்த ராங்கான ஈச்சலானை வச்சு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த டைமில் சலான் ஃபைன் போட்டாங்க, எந்த டேட்டில் போட்டாங்க, எந்த பிளேஸில் போட்டாங்க, அண்ட் முக்கியமாக என்ன ரீசன்காக போட்டாங்க அப்படின்ற அந்த சலான் பற்றின முழு விவரமே உங்களுக்கு கிடச்சிரும். முக்கியமாக அந்த சலானோட நம்பரும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி உங்கள் பைக்குக்கு ஒரு ராங்கான ஈச்சலான் ஃபைன் விழுந்த அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, அந்த சமயமே உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்கு நியர்பையாக எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே போய் இந்த மாதிரி எங்களை வந்து தப்பாக ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ணுற ரிக்வஸ்ட்டை கொடுத்துருக்கணும். பட் இந்த மாதிரி ராங்கான ஈச்சலான் வரும்பொழுது நம்ம எல்லா நேரமுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டோம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ஆன்லைனில் தான் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு, ரீசெண்டாக எனக்கு மார்ச் 13 நைட்டு 11:30 வந்த அந்த ராங் ஈச்சலானை வச்சு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அதுக்கு நீங்கள் கூகுளில் தமிழ்நாடு போலீஸ் வெப் போர்ட்டல் அப்படின்றத என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு பர்சன் மிஸ் ஆனது, இல்லை இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா டிராஃபிக் வயலன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணி போன உடனே உங்களுடைய டீடைல்ஸை கொடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். டீடைல்ஸை பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்பாங்க, உங்கள் நேம் கேட்பாங்க, உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க, உங்களுடைய ஜெண்டர் கேட்பாங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எந்த டேட்டுக்கு அந்த
அந்த ராங்கான ஈச்சலன் உங்களுக்கு வந்தது அப்படின்ற அந்த டேட் ஆஃப் அக்கரன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸும் கேட்பாங்க, எந்த இடத்துல ஆனா மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் கேட்பாங்க. அண்ட் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எழுதும்போது அதில் மறக்காமல் உண்மை என்ன நடந்துச்சோ அதை தான் எழுதணும். நீங்கள் வந்து தப்பான ஈச்சலன் ஃபைன் விழாமல் அதை தப்பாக விழுந்த மாதிரி நீங்கள் போர்ட்ரே பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி ஆகிடும், இல்லைனா உங்களுக்கு தண்டனைகள் வரா மாதிரி ஆகிடும். அதனால் உண்மையிலேயே ராங்கான ஈச்சலன் ஃபைன் வந்திருந்தால் மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ப்ராப்ளத்தோடைய டிஸ்கிரிப்ஷனை எழுதும் பொழுது மறக்காம நீங்க அந்த சலானோட நம்பருமே அதுலயே மென்ஷன் பண்ணிருங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா அந்த ப்ரூஃபை ஆட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன் கேஸ் ப்ரூஃப் இல்ல அப்படினா நீங்க நோன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்கிட்ட அன்னைக்கு எடுத்து வச்ச அந்த செல்ஃபி தான் வந்து ப்ரூஃபா இருக்கு. சோ நான் அதை வந்து ஆட் பண்ணி நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சோ ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்ஃபர்மேஷன் அக்னாலஜ்மென்ட்ன்ற ஒரு பேஜுக்கு போவோம். அதே மாதிரி உங்க நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துரும். சோ அந்த எஸ்எம்எஸ்ல பாத்தீங்கன்னா 10 டிஜிட் கொண்ட கம்ப்ளைண்ட் நம்பரும் உங்களுக்கு வந்துரும். சோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து 1 ஆர் 2 வீக் குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான கேசஸா இருந்தது அப்படின்னா நேர்ல வந்து கூட இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். சோ அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்க சொல்றது தான் உண்மையா இருக்கு, ஏதோ ஒரு காவல்துறை நண்பர் தெரியாமலோ இல்ல நம்பர் நோட் பண்ணும்போது தவறுதலா நோட் பண்ணி உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த முறையில நீங்க கேன்சல் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது கட்டாயமா உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல தான் வந்து அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த முறையை பயன்படுத்தி கரெக்டா ஃபைன் அமௌண்ட் போட்டிருந்தது கூட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஆபத்துல முடியும். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு ஃபைன் அமௌண்ட் கட்ட வச்சிருவாங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து தகுந்த தண்டனையும் கொடுப்பாங்க. அதனால உண்மையிலேயே உங்க பைக்கு ராங்கான ஈச்சலன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ மூலமா உங்க பைக்கு தவறான முறையில ஒரு ஃபைன் அமௌண்ட் வந்திருந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மத்த எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.